Hi, my dear students. Today our topic name is solubility. What topic? Solubility. Solubility means the ability of dissolving solution. Okay, the ability of dissolving of solution. Solution means homogeneous mixture that contain two or more substances. So that solution contain two component, namely solute and solvent. So when the solute and the solvent uniformly distributed, we can call as a dissolution. Do you remember those? So solubility, usually there is a limit to the amount of solute that can be dissolved in a given amount of solvent at a given temperature, is it no? So நம்ம வந்து ஒரு லிமிட் ஆஃப் சொல்யூட்டை வந்து என்ன பண்ணுவோம், அவங்க கொடுத்துருக்கிற சால்வெண்ட்டில் வந்து கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் வந்து கழிச்சோம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கே பார்த்தோம், நாம டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் சொல்யூட்டில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா, அதில் தான் கரெக்டான அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ வென் திஸ் லிமிட் இஸ் ரீச்டு, வி ஹாவ் எ சச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் எனி எக்ஸிஸ் சொல்யூட் தட் இஸ் ஆடட் சிம்பிளி செட்டில் டவுன் அட் த பாட்டம் ஆஃப் தி சொல்யூஷன். ஸோ வென் தே கிவன் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், தே கேன் ரீச் தேர் சொல்யூஷன் தட் இஸ் சச்சுரேட்டட் சொல்யூஷன். கரெக்டான அமௌண்ட்டு சால்வெண்ட்டில் கரெக்டான அமௌண்ட்டு சொல்யூட் கரைஞ்சா அது என்னது, சச்சுரேட்டட் சொல்யூஷன். அதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்யூட் அதே சால்வெண்ட்டில் ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகுமா, அந்த சொல்யூட் வந்து அந்த சொல்யூஷன் அடியில் தங்கிடுமா. ஓகே, த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசொல்யூஷன் ஆஃப் எ சொல்யூட் இன் எ சால்வெண்ட் கேன் பி பெட்டர் எக்ஸ்பிளைன் பை இட்ஸ் சாலிபிலிட்டி. ஸோ ஹவு கேன் பி எக்ஸ்பிளைன் டிசொல்யூஷன் ஆஃப் சொல்யூட் இன் எ சால்வெண்ட்? அப்போது ஒரு சொல்யூட் வந்து ஒரு சால்வெண்ட்டில் கரையுது அப்படின்றத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, சாலிபிலிட்டி மூலியமாக. ஓகே, சாலிபிலிட்டி இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மச் ஆஃப் எ சொல்யூட் கேன் பி டிசால்வ் இன் எ ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் எ சால்வெண்ட். அப்போது சாலிபிலிட்டினா நாம் என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாமா? சி, சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன் அஸ் த நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் எ சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ் இன் 100 கிராம் ஆஃப் எ சால்வெண்ட் டு ஃபார்ம்ஸ் இட் சச்சுரேட்டட் சொல்யூஷன் அட் எ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ நம்ம சாலிபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகே, சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் how much solute we can take, 36 gram, how much solvent we can take, 100 gram, and temperature 25. Do you remember that? So here also, for example, saturated solution ku enna example adhe edha eduthukrom, 36 gram of sodium chloride need to be dissolved in 100 gram of water to form its saturated solution at 25 degree celsius. So ipo nama vande evlo gram salt solranga, 25 இல்லை 36? 36. ஓகே, 36 gram ஆஃப் சால்ட்டு தான் சோடியம் குளோரைடு. ஸோ 36 gram ஆஃப் இவ்வளோண்டு இருக்காது, இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ 36 gram ஆஃப் சோடியம் குளோரைடு எதில் கரைக்க போகிறோம், 100 gram ஆஃப் வாட்டர். வாட்டர்ன்றது யார், சால்வெண்ட்டு. ஓகே, ஸோ 36 gram ஆஃப் சோடியம் குளோரைடு நீட் டு பி டிசால்வ் in 100 gram of water. So 36 gram sodium chloride கரையிறதுக்கு எவ்வளோ கிராம் வாட்டர் வேணுமா, 100 gram. அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ வேணும் இவங்க ரெண்டு பேருக்கும், 25 degree. So this is called saturated solutions. You know, through these saturated solutions we are going to explain about solubility. ஸோ சாலிபிலிட்டினா நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம், ஈஸியாக கொடுக்கணுனாக்கா. ஸோ சாலிபிலிட்டி மீன்ஸ் த நம்பர் ஆஃப் the number of grams of solute that can be dissolved in 100 gram of a solvent. So 100 gram of solvent correct ah mention panninnom solubility nudiya definition la. Okay, ana yaar namakku theriyadhu solute evlo nu namakku theriyadhinga. Okay, so number of gram solute that can dissolve edhula karayano, 100 gram of solvent that is saturated solution, exam also innom. இப்போ சாலிபிலிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இது வந்து நமக்கு கம்பல்சரி தெரியணும். இதை வச்சு நம்ம ஒரு சம் போடுவோம். ஓகே, சாலிபிலிட்டி ஈக்குவல்ட்டு என்ன ஃபார்முலா சொல்லலாம், மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு, மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு
ஏன் மாஸ் ஆஃப் த சொலிட்னா, நம்ம வந்து கம்மியாக இருக்கிறது ப்ளஸ் தெரியாதது மேலே போடுறோம். ஓகே, தெரிஞ்சது என்ன நமக்கு சால்வெண்ட்டு. ஸோ மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட் 100. ஓகே, சாலிபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? சாலிபிலிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் அண்ட் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட் 100. இந்த சொல்யூட் சால்வெண்ட்ன்ற வேர்டை மாற்றி போட்டோம் அப்படின்னா நமக்கு செம்மே தப்பாக வரும். ஓகேவா, ஆன்சரே வராது. Solubilities of some common substances in water at 25 degrees Celsius. So here we are going to see about some substances. Some substances means solute பத்தி பார்க்க போறோம். So இந்த டேப்லர் காலமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஓகே, ஒன் வேர்டில் பார்த்தா, சி கால்சியம் கார்பனேட்டு அதனுடைய ஃபார்முலா, இப்போ நான் சொல்றது எல்லாமே சொல்யூட்டு. ஓகே, எவ்வளோ சால்வெண்ட்டில் கரைக்க போகிறோம்? 100 to 100. பட் நமக்கு தெரியாதது சொல்யூட்னுடைய கிராம் தான் தெரியாது. ஓகேவா, சி கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட்டுக்கு வந்து ஃபார்முலா CaCO3. ஸோ சிஏ கால்சியம், CO3 கார்பனேட்டு. ஸோ கால்சியம் கார்பனேட்டு சாலிடு, எஸ்னா என்னது சாலிட் ஃபார்மில் இருக்குது. எவ்வளோ கிராம் எடுத்துக்கிறோம்? 0.0013. ஸோ 0.0013 இந்த கிராம் கால்சியம் கார்பனேட்டை எவ்வளோ வாட்டரில் கரைக்க போடும்? 100 கிராம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா சால்யூட்டுமே எவ்வளோ குவான்டிட்டியும் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் கரெக்டாக 100 கிராமில் தான் நம்ம அதை டிசால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சோடியம் குளோரைட் ஆல்ரெடி இன்னும் NaCl சாலிட், உப்பு வந்து சாலிட் தானே. எவ்வளோ கிராம் 100 கிராமுக்கு எடுப்போம்? 36. அம்மோனியா NH3 கேஸ், அம்மோனியான்றது கேஸ் ஸ்டேட். ஹவு மச் கிராம்? 48. இந்த கிராம் என்ன பண்ணுவோம்? 100 கிராம் வாட்டரில் டிசால்வ் பண்ணுவோம். தென் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் NA ஹைட்ராக்சைடு OH, ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு S சாலிடு, 80 கிராம். குளுக்கோஸ் C6H12O6. ஓகே, குளுக்கோஸ் பவுடர்லாம் உங்களுக்கு தெரியல, சாலிடு. ஹவு மச் கிராம்? 91. சோடியம் ப்ரொமைடு NA ப்ரொமைடு BR, ஸோ சாலிட் ஸ்டேட், 95 கிராம். சோடியம் அயோடைடு, சோடியம் NA அயோடைடு ஃபர்ஸ்ட் லெட்டர் I சாலிடு, எவ்வளோ கிராம்? 184. ஸோ உங்களுக்கு ஒன் வேர்டு எப்படி வரும்னா, சி த அமௌண்ட் ஆஃப் சோடியம் ப்ரொமைடு டிசால்வ் இன் 100 கிராம் வாட்டர். இப்போ நான் இதான் ஒன்று கொஸ்டினாக கேட்டிருக்கேன். அப்போ உனக்கு ஆப்ஷன் என்ன வரும்? 91, 95, 94, 184 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும்? 95. ஸோ இந்த கிராமு தான் நமக்கு ஆன்சராக கேட்பாங்க. இந்த நேமும் 100 கிராமும் மோஸ்ட்லி கொடுத்துட்டு, சம்டைம் அவங்க கிராமு கொடுத்தாங்கன்னா நம்ம நேம் கண்டுபிடிக்கணும், சொல்லிட்டு நேம். கிளியர் ஐடியாஸ் இந்த டாபிக் அண்ட் டேபிள். தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி, இப்போ நம்ம சாலிபிலிட்டி பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? அந்த சாலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ்லாம் யார் யார்? ஸோ சாலிபிலிட்டியை பாதிக்கிற அந்த ஃபேக்டர்ஸ் காரணிலாம் எது எது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, சி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி, தேர் ஆர் 3 main factors விச் கவர்ன் த சாலிபிலிட்டி ஆஃப் ய சொல்லிட். கவர்ன் மீன்ஸ் டு கண்ட்ரோல் தி ஆக்ஷன்ஸ், எதனுடைய ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ண போது? சாலிபிலிட்டி. யார் அந்த 3 factor கண்ட்ரோல் பண்ண போகிறது? நேச்சர் ஆஃப் தி சொலிட் அண்ட் சால்வெண்ட், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ நேச்சர் ஆஃப் த சொலிட் அண்டு சால்வெண்ட் ஃபஸ்ட் ஒன் பார்த்துலாமா? ஃபஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஸோ சாதாரணமாக இந்த சொல்யூட்டு சால்வெண்ட்டு இதனுடைய அமௌண்ட்டு கூட எதை பாதிக்குமா? நார்மலாகவே சொல்யூபிலிட்டி. ஹவு திஸ் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் எஃபெக்ட் தி சொல்யூபிலிட்டி? த நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சொல்யூபிலிட்டி. ஸோ சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது சாலிபிலிட்டியில். எல்து வாட்டர் டிசால்வ்ஸ் அண்ட் என்னாமஸ் வெரைட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ் போத் அயானிக் அண்ட் கோவேலண்ட். இட் டஸ் நாட் டிசால்வ் எவ்ரி திங்,
வாட்டர் வந்து மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே வந்து கரைச்சிடும். ஓகே, அது வந்து அயானிக்காக இருந்தாலும் சரி கோவலண்ட்டாக இருந்தாலும் சரி, பட் கொஞ்சம் திங்ஸை வந்து அதால் கரைக்க முடியாது இல்லையா. அதுதான் நம்ம அக்வாஸ் நேன் அக்வாஸ்ன்னு பார்த்தோம். ஸோ த place that the scientists often use when predicting solubility is like dissolves like. So scientist vande in the solubility of solution, that is solute and solvent enna solirukanga na, like dissolves like. So pudicha solute vande pudicha solvent la karyadha enna solano, like dissolves like. This expression means that dissolving occurs when similarities exist between the solvent and the solute. So இவங்க வந்து கரெக்டாக வந்து ஒரு சொல்யூஷனில் இருக்க சால்வெண்ட்டோ சொல்யூட்டோ நல்லா கரையணும் அப்படின்னா அதுக்குள்ளே நல்ல ஒரு சிமிலாரிட்டி ஒத்துமை இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காமன் சால்ட் இஸ் எ போலார் காம்பவுண்டு அண்ட் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் போலார் சால்வெண்ட் லைக் வாட்டர். ஆல்ரெடி நமக்கு தெரியும் காமன் சால்ட்டு சோடியம் குளோரைடு வந்து நல்லா வாட்டரில் கரையும். அப்போது இந்த காமன் சால்ட் இருக்கு இல்லையா, அது வந்து போலார் காம்பவுண்டு. அப்போ அதுக்கு பிடிச்ச போலார் சால்வெண்ட் யார், வாட்டர். நான் போலார் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலிபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்டு. ஸோ நான் போலார் காம்பவுண்டுனா நான் போலார் சொல்யூட்டு. நான் போலார் சொல்யூட் எதில் கரையும், நான் போலார் சால்வெண்ட்டில். எக்ஸாம்பிள், ஃபேட் டிசால் இன் ஈத்தர். ஓகே, ஃபேட் வந்து எப்போவுமே ஈத்தரில் தான் கரையும், வாட்டரில் கிடையாது. ஸோ பட் நான் போலார் காம்பவுண்டு டு நாட் டிசால்வ் இன் போலார் சால்வெண்ட்டு. ஸோ நான் போலார் சொல்யூட் வந்து நான் போலார் சொல்லிட்டு வந்து நான் போலார் சால்வெண்ட்ல தான் கரையும், எதில் கரையக்கூடாது, போலார் சால்வெண்ட்ல. ஓகே, இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா, போலார் காம்பவுண்ட்ஸ் டு நாட் டிசால்வ் இன் நான் போலார் சால்வெண்ட்டு. அப்போது போலார் சால்வெண்ட்டு அதாவது போலார் காம்பவுண்டு எதில் கரையன்னு சொன்னோம், போலார் சால்வெண்ட்டு தானே. அப்போ இங்கே ஆப்போசிட்டாக சொல்லு, போலார் காம்பவுண்ட் டு நாட் டிசால்வ் இன் நான் போலார் சால்வெண்ட்டு. ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்க அந்த லைனை நல்லா நிறுத்தி படித்து பாருங்கள். நான் போலார் காம்பவுண்டு நான் போலார் சால்வெண்ட்டில் தான் கரையணும். ஓகே, அப்போ போலார் காம்பவுண்டு போலார் சால்வெண்ட்டில் தான் கரையணும், அதான் இந்த பெயரால் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போலாரு காம்பவுண்டு வந்து போலார் சால்வெண்ட்டில் கரையாது. ஓகே, போலார் காம்பவுண்டு வந்து நான் போலார் சால்வெண்ட்டில் கரையாது. ஈஸியான லைன் இந்த பேராகவே, பட் நமக்கு தான் ஈஸியாக இருந்தாக்கா கன்ஃபியூஸ் ஆகுமே. நிறுத்தி படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகே மெடியோஸ், ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஃபேக்ட் ஆஃப் சாலிபிலிட்டி என்ன சொல்கிறாங்க, நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டு. இஸ் இட் நோ, சி லைக் டிஸால்வ் லைக் அப்படின்னு சொன்ன இல்லையா, பாண்டிங் வந்து சொன்னோம், போத்து அயானிக் அண்ட் கோவலண்ட் பாண்ட் ரெண்டுத்துலேயுமே மோஸ்ட்லி வாட்டர் வந்து டிசால்வ் பண்ணும். சி இந்த பிக்சரும் இந்த பிக்சரும் பாருங்கள். ஹியர் அயானிக்கில் எடுத்திருக்காங்க இங்கே, சரியா. அப்போ அயானிக்கில் பார்க்கும்போது போலார் நான் போலார், போலார் நான் போலார் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு பேரில் லைக்னா லைக் டிசால்வ் லைக்னா என்ன, இப்போது சால்ட் வந்து யாரை லைக் பண்ணோம், வாட்டரை. அப்போ இங்கே பாரு எக்ஸாம்பிள், லைக் அயானிக்கு சால்ட்டு வந்து யாரை பிடிச்சது, வாட்டரை. அப்போது போலார் சொல்லணுமா நான் போலார் சொல்லணுமா, போலார். ஓகே, அதே இங்கே லைக் இல்லாமல் டிஸ்லைக் அப்படின்னு கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டிஸ்லைக்னா போலாரா நான் போலாரா, போலார். டிஸ்லைக்னா போலார் நான் போலார், லைக்னா போலார் டிஸ்லைக்னா நான் போலார். இங்கே வந்து லைக்கை பற்றி பேசியிருக்கிறதுனால நம்ம போலாரை பற்றி மட்டும்தான் சொல்லுவோம், ரெட் கலரில் இருக்கா. ஸோ அயானிக்கில் பார்த்தோன்னா அயானிக் மீன்ஸ் சோடியம் குளோரைடில் இருக்கிற எல்லா அயான்ஸுக்குமே யாரை பிடிக்குமா, வாட்டரில் இருக்கிற அயான்ஸு தான் பிடிக்குமா. பிடிக்கிறத நம்ம என்னன்னு சொல்லணும், போலார் அப்படின்னு சொல்லுவோம். பிடிக்கலைன்னா என்னன்னு சொல்லுவோம், நான் போலார். ஓகே, so first nature of the solute and solvent clear. Second effect of temperature, second one effect of temperature.
ஸோ சாலிபிலிட்டி வந்து பாதிக்கிற செகண்ட் எஃபெக்டர் யார்னா, செகண்ட் ஃபேக்டர் வந்து டெம்ப்ரேச்சர். டெம்ப்ரேச்சர் மீன்ஸ் த மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட். இஸ் இட் நோ ஹாட்டையும் சொல்லலாம், கோல்டையும் சொல்லலாம். ஸோ இந்த டெம்ப்ரேச்சரில் நாம் ரெண்டு பேர் சொல்ல போகிறோம். ஒன்று சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் லிக்விட், அண்ட் செகண்ட் ஒன் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட். ஃபர்ஸ்ட்டு சாலிடு வந்து எதில் கரையுது, லிக்விடில். பார்த்துலமா, ஜென்ரலி சாலிபிலிட்டி ஆஃப் எ சாலிட் சொல்யூட் இன் எ லிக்விட் சால்வெண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர். ஸோ சாலிடு வந்து லிக்விடில் கரையும் போது, இந்த சாலிட் வந்து லிக்விடில் வந்து அதிகமாக கரையுதுன்னு வச்சுக்கியா, ஏன் அதிகமாக கரையுதுன்னா டெம்ப்ரேச்சர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். டெம்ப்ரேச்சர் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணும், சாலிட் லிக்விடில் ஸ்பீடாக கரையும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், எ கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் சுகர் வில் டிசால்வ் இன் வார்ம் வாட்டர் தென் இன் கோல்டு வாட்டர். ஓகே, சுகர் இருக்கு இல்லையா, சுகர் வந்து இப்போ சுகர்ன்றது சாலிடு. ஓகே, கோல்டு வாட்டரில் போட்டாலும் கரையும், ஹாட் வாட்டரில் போட்டாலும் கரையும். பட் கம்பேர் போத் தோஸ், விச் ஒன் எபிலிட்டி டு டிசால்வ் சுகர் ஃபாஸ்டர்? ரெண்டு பேரில் யார் ஃபாஸ்ட்டாக கரிப்பாங்க சுகரை, கோல்டு வாட்டரா ஹாட் வாட்டரா? ஹாட் வாட்டர். அதை அவங்க எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த டெம்ப்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம ஹீட்டில் அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து சுடு தண்ணியில் வார்ம் வாட்டரில் கரைச்சா சீக்கிரமாக கரைஞ்சிடுமா, கோல்டு வாட்டர் கூட கம்பேர் பண்ணுறப்ப. இன் எண்டோதெர்மிக் ப்ராசஸ் சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர். ஸோ இதெல்லாம் வன்வேர்டு. இந்த டெம்ப்ரேச்சரில் எண்டோதெர்மிக் அண்ட் எக்ஸோதெர்மிக் இருக்குது. எண்டோதெர்மிக் மீன்ஸ் அப்சர்ஷன் ஆஃப் ஹீட்டு, எக்ஸோதெர்மிக் மீன்ஸ் ரிலீஸ் ஆஃப் ஹீட்டு. ஹீட்டை உள்ளே எடுத்துக்கிறதுக்கு பேர் எண்டோதெர்மிக், ஹீட்டை வெளியில் வர்றது பேர் எக்ஸோதெர்மிக். ஹியர் சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர். ஸோ எண்டோதெர்மிக்கில் பார்த்தா சாலிபிலிட்டி, இப்போ ஒரு பொருள் கரையிறது அதிகமாகுதுன்னா எப்படி அதிகமாகுமா, டெம்ப்ரேச்சர். ஸோ வென் டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ், சாலிபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ் இன் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். பட் இன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர். பட் எக்ஸோதெர்மிக்கில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் அதிகமாக அதிகமாக சாலிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் எண்டோதெர்மிக்கில் டெம்ப்ரேச்சர் அதிகமானாலும் சாலிபிலிட்டி அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஸோ ஒன் வேர்ட் புரியுதா? தென் எஃபெக்ட் ஆஃப் டெம்ப்ரேச்சரில் செகண்ட் ஒன் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விடு. செகண்ட் ஒன் என்னது, சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விடு. சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட்னா கேஸ் வந்து எதில் கரைய போகுது, லிக்விடில். டு யூ நோ வை இஸ் இட் பப்ளிங் வென் வாட்டர் இஸ் பாயில்? ஏன் வந்து தண்ணி நம்ம கொதிக்க வச்சா அதில் வந்து பபுள்ஸ் வருது? சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர். டெம்ப்ரேச்சர் அதிகமாக அதிகமாக கேஸ் கரையிற தன்மை கம்மியாயிடும். ஜென்ரலி வாட்டர் கண்டெயின்ஸ் டிசால்வ் ஆக்சிஜன். வென் வாட்டர் இஸ் ஹீட்டட், த சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் டிக்ரீசஸ். ஸோ ஆக்சிஜன் எஸ்கேப்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பபுள்ஸ். ஜென்ரலாக பார்த்தாவே வாட்டரில் வந்து ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும் தண்ணியில், ஆமாம் தானே? ஸோ அப்போ அந்த வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும் போது என்னாகுமா, ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாயிடும் கரையிறது. ஏன் அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பரை வெளியில் போயிடும். ஓகே, ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்ட் ரீஜன்ஸ் பிகாஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ் ஆக்சிஜன் இஸ் ப்ரெசன்ட் இன் த வாட்டர் ஆஃப் கோல்ட் ரீஜன்ஸ். This shows that the solubility of oxygen in water is more at low temperature. Mostly aquatic animals, தண்ணியில் இருக்கிற உயிர் எல்லாமே கோல்டு ரீஜனில் தான் வாழும், பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா வாட்டரில் வந்து நிறைய ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும். அப்போ ஆக்சிஜனை வந்து அது வெளியில் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியிலருந்தே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் solubility of oxygens in water is more. எப்போ? லோ டெம்ப்ரேச்சரில். ஓகே, ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட் அப்படின்னு பார்த்தா நமக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறாங்க, சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விடில், லிக்விட்னா தண்ணி, அதில் யார் கரைகிறாங்க, கேஸஸ். அப்போது லிக்விடில் கேஸ் வந்து கரையிறது வந்து அதிகமாக கம்மியாக டெம்ப்ரேச்சர் கூட கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னு பார்த்தா, சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட் டிக்ரீஸ்.
with increase of temperature. But solid la enna nu paatham, solid vandu liquid la karanjichina karayiradum adhigamavum temperature adhigamavum, okay. But gas la pathingina gas karayiradhu decrease but temperature increase, okay. Idhula main ana word one word ku. Then third effect, effect of pressure on solubility of a gas. So pressure the solubility affect pandradala third one yaaru effect of pressure. Effect of pressure is observed only in the case of solubility of a gas in a liquid. So effect of pressure vandu edhula paathirukanga ore or case da inga rendu case eduthalliya solubility vandu solids in liquid gas in liquid eduthalliya but pressure vandu ore or case da edukrom andha or case eduna see solubility of a gas in liquid idu temperature la ethana da vandadun theriyuda temperature la செகண்ட் டாப்பிக்காக நமக்கு வந்தது. ஸோ இந்த டாபிக் தான், இந்த டாபிக் மட்டும் நம்ம எதில் பார்க்க போகிறோம், ப்ரெஷரில். வென் த ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு த சாலிபிலிட்டி ஆஃப் ஏ கேஸ் இன் லிக்விட் இன்க்ரீஸ். ஆனால் அங்கே என்ன சொன்னோம், எப்போ வந்து இங்கே டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அப்போ கேஸ் வந்து வாட்டரில் குறையிறது கம்மி டிக்ரீஸ்ன்னு சொன்னோம். பட் ப்ரெஷரில் பாரு, when pressure increased the solubility of gas also increased in liquid. So pressure adhigamaga inga gas vandu thannila karayiradha enna avuma adhigamaguma important one word idella. Then example par the common examples for solubility of gases in liquids are carbonated beverages, that is soft drinks, household cleaners containing அம்மோனியா, தட் இஸ் அக்வாஸ் சொல்யூஷன். யூனோ அக்வாஸ் சொல்யூஷன்ஸ், அக்வாஸ் சொல்யூஷன்ஸ் மீன்ஸ் அம்மோனியா, ஓகே. தென் ஃபார்மலின், அக்வாஸ் சொல்யூஷன் ஆஃப் ஃபார்மாலிஹைடு. சி இப்போ இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், திஸ் பீவரேஜஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் கிளர்னஸ் கன்டெய்னிங் அக்வா சொல்யூஷன்ஸ் ஆஃப் அமோனியா ஃபார்மலின் அக்வா சொல்யூஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிற எக்ஸாம்பிளா, கேஸஸ் இன் லிக்விடு. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையானா, இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் வந்து என்னது லிக்விடு, அதிலருந்து ஓப்பன் பண்ண உடனே வெளியில் வர கார்பன் டை ஆக்சைடு வந்து கேஸ். ஸோ கேஸஸ் இன் லிக்விடு எதுக்கு சொல்கிறோம், ப்ரெஷர், ஓகே. ஸோ ஹியர் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸில் பார்த்தாவே ஈஸியாக புரியும். சி increasing pressure increase gas solubility, decreasing pressure decrease gas solubility, okay va. Pressure adhigamaavona solubility adhigamaavum, pressure kammiyaavona solubility kammiyaagum. Idhu dhaan effect of pressure on solubility of a gas, third factor of solubility. Idhula oru more to know or important 2 mark irukku. See the effect of pressure on the solubility of a gas in liquid is given by Henry's law. So the pressure on solubility gas in liquid vandu Henry law explain pannudhu. Enna na, it states that the solubility of a gas in a liquid is directly proportional to the pressure of the gas over the solution at a definite temperature. So liquid la evlo gas karanjala seri adhu edhukku equal ah solala, ஓவர் சொல்யூஷன் ஆஃப் ப்ரெஷர், அந்த ப்ரெஷருக்கு ஈக்குவல் யார், சாலிபிலிட்டி ஆஃப் எ கேஸ் இன் லிக்விடு. ஸோ திஸ் இஸ் ஹென்ரிஸ் லா. ஸோ டுடே கிளாஸ் ஓவர், தேங்க்யூ மை டியர்ஸ்.